இந்த செய்தியில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நடந்த செய்தியில சஹி முஸ்லிமில் 1064 இலக்கம், யமன்ல இருந்து ஒரு அதாவது கனிமத்தாக ஃபை ஆக அதாவது இது வருது, தங்கம், கொஞ்சம் தங்கம் வருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தங்கத்தை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நாலு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க, நாலு பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. யார் யார்? உயினா இப்னு ஹசன், அக்ரா இப்னு ஹாபிஸ், ஜெயித் அல் ஹைல், நாலாவது அல்கமா இப்னு உலாசா. இந்த நாலு நபி தோழர்களுக்கும் தங்கத்தை பிரித்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாங்களா தீர்மானித்து பிரித்து கொடுத்தாங்களா? அந்த நேரத்தில் ஒருத்தர் பேசிக்கொள்கிறார், அந்த நேரத்தில் ஒருத்தர் பேசுகிறார் எப்படின்னு சொன்னால், என்ன உங்களுக்கு அமானிதத்தில் நம்ப முடியாதா? அமானிதமாக நான் அமானிதத்தை பேணுவேன் உங்களுக்கு நம்ப முடியாதா கேட்டு ரசூலுல்லாஹ், நான் வந்து வானத்தில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறேன், வானத்தில் உள்ளவர்களுக்கு நான் நம்பிக்கையாளனாக இருக்கிறேன். அதனால தான் வானத்துடைய செய்திகள் காலை மாலை எனக்கு வந்து சேருது. வானத்தில் உள்ளவங்க நம்புறதுனால தான் அங்கிருந்து செய்தி எனக்கு என்ன செய்து வருது, உங்களுக்கு என்ன நம்ப முடியாதா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி பேசினவருக்கு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. قال فقام رجل غائر العينين مشرف الوجنتين ناشز الجبهه كث اللحيه محلوق الراس முஷம்மிரல் இசார். இந்த அத்தனையும் அந்த ஒரு மனிதனை பற்றி வரக்கூடிய விஷயம். ஒருத்தர் எழுப்பினார், அவருடைய நிறுத்தி வந்து என்னது ஒரு சும்மா அப்படி படைச்ச நிறுத்தியாக செஞ்சது இருந்தது, கண்ணில் ஒரு சிவப்பு தன்மை என்னது இருந்தது, அதே போல் தலையில் முடிய என்ன செய்யலை இருக்கல, மஹ்லூக்கர் மொட்டை அடித்தவராக இருந்தார், கதை ஆடை வந்து கண்டை காலுக்கு மேலே மாதிரி என்னது கட்டப்பட்டது, முஷம்மர் அந்த மாதிரி கட்டப்பட்டிருந்தது, அந்த முஷம்மர் கட்டப்பட்டு இருந்தது, தாடி வந்து அடர்ந்த தாடியாக இருந்தது, கண்ணமெல்லாம் புடைத்த கண்ணமாக இருந்த ஒரு மனிதர். இவ்வளோ அடையாளம் வருது, நெற்றி கண்ணம் புடைத்தவராகவும் அதே போல் கண் சிவந்த தன்மையுடையவராகவும் தாடி அறுந்த தாடியுடையவராக மொட்டை அடித்தவராகவும் காலுக்கும் ட்ரெஸ்ஸை மடித்து கட்டின ஒரு ஆளாக அவர் இருந்தார். ரசூலாங்கிட்ட வர்றார், ஃபக்கால் யா ரசூல்லா இத்தக்கில்லா, அல்லாவை பயந்துக்கங்கண்ணா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா தமனூனி வஅன அமீனு மன் ஃபிஸ்ஸமா, என்ன நம்ப மாட்டீங்களா, நான் வானத்தில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கையாலாம் இருக்கிறேன். தீனி ஹபருல் ஹபரு சமா இ மஸ்ஹபாஹம் மசா, இரவு பகலாக எனக்கு செய்தி வருதுன்னு சொன்ன உடனே இவர் எழுப்பி சொல்கிற வார்த்தை, இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், கெட்ட எண்ணம் என்ற உண்டு வந்ததுன்னு வைங்களே, ரசூலாங்க மீதும் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் வந்தது. சொன்னார், சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்கிறாங்க, வைலக், கேடு உண்டாகட்டும் உனக்கு, அவலஸ்து அஹக்க அகலில் அறது ஐயத்தக்கில்லா, இந்த பூமியிலேயே அல்லாஹுவை பயப்படுவதற்கு மிகவும் தகுதியான ஆளாக நான் இல்லையா? ரசூலாங்க கேட்குறான், மிகவும் தகுதியான ஆள் அல்லாஹ்வை பயப்படுறதுக்கு நான் தான், அவ்வளவு தெரியும் எனக்கு அல்லாஹ்வை பற்றி அப்படின்ட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவர் அதுக்காங்களை பேசலை, யார் அந்த இத்தக்கில்லாண்டாரே அவர் பேசலை, சும்மா வல்லர் ரஜுல், ரசூலாங்கிட்ட இத்தக்கில்லாண்ட அவர் போயிட்டார், அவ்வளோ பேணுதல்ன்ட்டு அவர் நினைக்கிறார். யார் ரசூலாங்களுக்கு அல்லாஹ்வை பயந்துங்கன்னு சொன்னார், அவர் அவ்வளோ பேணுதல்னு நினைக்கிறார், ரசூலாங்களுக்கு ஒரு அட்வைஸ் போயிட்டார். போன பின்னால் ஹாலித் இப்னுல் வலீத் ரதியல்லாஹுன்னு ரசூலுல்லாஹிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லா, அல்லாஹ்வின் தூதரே, அலா அத்ரிபு உனக்க, ஒரு கொன்றவானுங்கிறார் அவர் கேட்கிறார், கொல்லணும் ரசூ, உங்களை பார்த்து இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு ஹாலித் இப்னு வலீத் கேட்டார்கள். சுபஹானல்லாஹ், அன்புள்ள சகோதரர்களே, எனது கொள்கை, எனது கருத்து, எனது நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக சொன்னதனால இஸ்லாத்தை விட்டு காபிர் என்று சொல்கிற நிலைமையில் ஒரு காலத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லிட்டு போறார், இவரை கொல்லவான்னு கேட்டதுக்கு ரசூலாங்க என்ன சொன்னாங்க தெரியுமில்ல, கொல்ல வேண்டாம், லஅல்லஹு அய்யகுன யுஸல்லி, அவர் தொழுகிற ஒரு மனிதராக இருக்கலாம் சொன்னாங்க, அவர் தொழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்க இருக்குது இது, தொழக்கூடிய ஒரு மனிதராக இருக்கலாம், அதாவது ஒரு கொள்கை பிழை, இது வழிகேடு, இது குஃபர், இது பிதத், இது செயல்பாடு பிழை, அது வேறு, அதை ரசூலாங்க சொல்றாங்க. இங்க செய்யற வேலை என்ன, மிக மோசமான வேலை, வயல உனக்கு கேடு உண்டாகட்டும், நான் வானத்தில் நம்பிக்கை உள்ளவன், வானத்திலிருந்து செய்தி வர, வானத்தில் உள்ள மக்களுக்கு நம்பிக்கை உள்ள அப்படின்னா என்ன, நீ செய்யறது பெரியோரு வேலை, மோசமான ஒரு வேலை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அது குஃப்ராக இருக்கலாம், பிதத்தாக இருக்கலாம், மோசமான ஒரு ஃபிஸ்காக இருக்கும், எதுவும் எல்லாம் ஓகே,
அவரை கொல்லவான்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லா லஅல்லஹு அய்யகூன யுஸல்லி, தொழுகின்ற ஒரு மனிதராக அவர் இருக்கலாம். யாருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போனாரு? ரசூலுல்லாஹிக்கு. இத்தகைய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்னு போறாங்க ரசூலுல்லாஹிட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்லிட்டு போன மனிதரையே நபிங்க என்ன நினைச்சாங்கடா, லா லஅல்லஹு அய்யகூன யுஸல்லி, தொழுகின்றவரை இப்படி ஒரு நாள் நினைச்சிருப்போமா, தொழுகிற ஒரு மனிதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தீர்வு சொல்ற நேரத்தில், ஒரு செயலுக்கு தீர்ப்பு சொல்றதை நான் பேசலைங்க, செயலுக்கு தீர்ப்பு சொல்லித்தான் ஆகணும், அதில் சமாளிக்க கூடாது. ஆனால் நபருக்கு தீர்ப்பு சொல்ற விஷயம் இருக்குதே, அதில் நம்ம எவ்வளவு யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் தன்னை விமர்சித்து அவரை சொல்றாங்கல்ல, அல்லஹு அய்யகூன யுசல்லி அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால ஹாலித், ஹாலித் ரசூலுல்லாஹிக்கு பதில் சொல்றாரு. ஹாலித் இப்னு வலீத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹிக்கு பதில் சொல்றாங்க, வகம் மின் முஸல்லின் யகூலு பிலிசானி மா லைஸ ஃபீ கல்பி. நம்ம சொல்ற பதில், இந்த நபித்தோழர் சொல்றாரு, எத்தனையோ பேர் தொழுகிறாங்க உள்ளத்துல ஒண்ணுமே இல்லை, எத்தனையோ பேர் தொழுகிறாங்க உள்ளத்துல இல்லை எதுவுமே, அப்படி தொழ அப்படி தொழுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க தொழலான்றீங்க, உள்ளத்துல என்னமெல்லாம் வச்சுட்டு தொழுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னி லம் உமர் அன் குப, அதாவது அன் குப அன் குலூபின் நாசி வலா சுக்க புதூனஹும், எனக்கு வந்து கட்டளை வரவில்லை மறு அல்லாவிடம் இருந்து மனிதர்களுடைய உள்ளங்களை புலந்து பார்ப்பதற்கும் வயிற்றை புலந்து பார்க்கறது அந்த கட்டளை எனக்கு வரலை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், அன்புள்ள இதை விட வெளிப்படையாக நமக்கு இது வெளிப்படை. ரசூலுல்லாஹங்களை பார்த்து அல்லாவை அஞ்சு கொள் என்று சொன்னால் வெளிப்படை நம்மளுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னால் இது கூட வெளிப்படை இல்லை, இது கூட வெளிப்படை இல்லை. இன்னி லம் உமர் அன் அன் குப குலூபன் அன் குலூபின் நாசி வயிற்றுகளை புலந்து பார்க்க, உள்ளத்தை புலந்து பார்க்கறதுக்கெல்லாம் எனக்கு வந்து என்ன செய்யலை, கட்டளை வரவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே நேரத்தில் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றிய ஒரு செய்தியை சொன்னாங்க மக்கள்கிட்ட, சிஃபத்தை கொல்ல வேணான்ட்டாங்க. சும்மா நதர இலைஹி வஹுவ முகஃபின், அவர் போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவரை பார்த்துட்டு சொன்னாங்க, இன்னஹு யஃருஜு மின் திலி ஹாதா கௌமுன் யத்லூன கிதாபல்லாஹ், இவருடைய பரம்பரையில் இருந்து என்ன ஒரு சமுதாயம் வெளியாகும் உருவாகும், சரியா? அது அப்படின்னா என்ன, இவராக இருக்கலாம், இவருடைய ஃபேமிலி இவருடைய பரம்பரையாக இருக்கலாம், இவருடைய சார்பாக உருவாகுவார்கள் ரசூலுல்லாஹ். இவர்கள் எந்த நிலையை அடைந்தால் கொல்லப்பட வேண்டியவர்கள் என்று அந்த செய்தியில் சொல்றான். இங்க கொல்ல வேணான்ட்டாங்க, தொழுறவராக இருக்கிறான், ஆனா எந்த நிலையில இவர் என்ன செய்வார்கள், கொல்லப்பட வேண்டும் என்ற செய்தியும் சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்க சொல்லிடுறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொல்றாங்கன்னா, யத்ருன கிதாபல்லாஹ், அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள், அந்த அந்த கூட்டம் உருவாகின பின்னால குர்ஆனை ஓதுவார்கள். ரத்பன், ரத்பன்னா என்ன, சும்மா அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஓதுகிற மாதிரி ஓதுவார்கள். லா யுஜாவிஸ் ஹனாஜிரஹும், ஆனால் அந்த குர்ஆனுடைய தொண்டை குழிக்கு கீழே இறங்காது, அதுக்கு கீழே இறங்காது. யம்ருகூன மின தீனி கமா யம்ருகு ஸஹ்மு மின ரம்யா, ஒரு எரிந்த அம்பு வேகமாக ஒரு பிராணியில் பட்ட அடுத்த பகுதியால் எப்படி வேகமாக போகுமோ அது மாதிரி போயிடும். போன அம்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரத்தத்துக்கு பற்றிக்காது, எதுவும் பட்டா படாத நிலைமையில் இருந்தது என்று சொன்னால் அது மாதிரி இவங்க இருப்பாங்க. இஸ்லாத்தை கடந்து போய்ப்பாங்க, இஸ்லாமே என்ன செய்யாது, இருக்காத ஒரு கட்டமணி இவர்கள் இது வரும். அப்போ ரசூலா அவங்க சொல்லிட்டு சொல்ல, இன் அதரக்துஹும், நான் அந்த காலத்தில் இருந்தால் ல அக்துலன்னஹும் கத்ல சமூத், சமூது சமுதாயத்தை அல்ல எப்படி அழித்தானோ அது மாதிரி நான் அழிப்பேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டம் அது, சுபஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னது அலி ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க அந்த மஜ்லிஸில், அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த மஜ்லிஸில் இருந்தாங்க. அலிரவோட காலத்தில் தான் அந்த சமுதாயம் உருவாகுது, சஹாபாக்களை காஃபிரன்ட் அந்த சமுதாயம் வெளியாகுது, ரசூலாங்களையே இப்போ காஃபிரன்னு சொன்ன மாதிரி தானே வெளியாகுது. அப்போ கூட அவங்களோட யுத்தம் செய்வோம்னு அலிரவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அந்த குறிப்போட யுத்தம் செய்வோம்னு செய்யலை அலிரவி அவங்க. அதுக்கு பின்னால் கூட இந்த ஹதீஸ் இருக்குது அவங்கள்ட்ட, செய்யலை. எப்போ கை வச்சாங்க தெரியுமா, எப்போ அவர்களோட யுத்தம் செய்தார்கள் தெரியுமா, முஸ்லீம்கள் அவர்கள் கை வைத்து கொன்ற நேரத்தில், முஸ்லீம்களை கை வச்சு அவர்களுடைய ஃபித்னா எந்த அளவுக்கு வந்துச்சு, முஸ்லீம்களை கை வைக்கிற நிலைமைக்கு வந்தது. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொன்றார்கள். எப்படி கொன்றார்கள் தெரியுமா, இஹ்வானுனா எங்கள் சகோதரர்கள், பகவ் அலைனா எங்கள் மீது அத்துமீறி விட்டார்கள், எங்கள் மீது அத்துமீறி விட்டார்கள். ஆனாலும் கொல்லாம தான் இருந்தாங்க அவங்களுக்கு, என்ன எப்படிப்பட்ட ஒரு கொன்றார்கள் என்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் எது வரைக்கும் அவர்கள் பேணுதலை கடைபிடிச்சாங்கன்றதை நம்ம என்ன செய்யலை, தெரிந்து கொள்ளலை. எந்த அளவுக்கு அந்த கட்டுப்பாடு என்ன செய்தார்கள், வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. சஹி முஸ்லிமின் 1064 இலக்கத்திலே வரக்கூடிய ஒரு செய்தி.